ஒரு நாள் ஒரு அப்பாவும் பையனும் அவங்களுடைய கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் கழுதை ஒன்று வாங்கிட்டு மறுபடியும் அவங்க கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வழியாக வந்த ஒருத்தர் இவங்களை பார்த்து கழுதையை கூட வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி போகாமல் வெறுங்கால நடந்து போகிறாங்களே முட்டாள்களாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்ட உடனே இந்த அப்பாவும் பையனும் அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்து போக ஆரம்பித்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த வழியாக வந்த இன்னொருத்தர் இவங்களை பார்த்துட்டு ஐயோ கழுதை பாவம் உங்களோட வெயிட்டெல்லாம் சுமந்துக்கிட்டு அதால் நடக்கக்கூட முடியல கஷ்டப்பட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த அப்பா ஐயோ கழுதை பாவம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அவர் பையனை மட்டும் உட்கார வச்சுட்டு அவர் கீழே இறங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே வயல்வெளியில் பெண்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இவங்களை பார்த்துட்டு பையன் ரொம்ப சின்ன பையனாக ஆரோக்கியமாக தானே இருக்கான், ஏன் வயசான அப்பாவை நடக்க விட்டு இவன் கழுத மேலே உட்காந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்த பையன் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு அவன் கீழே இறங்கிடுறான். அவங்களுடைய கிராமத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க. அப்போது அங்கே வந்த வழிப்போக்கன் ஒருத்தர் இவங்கள பார்த்துட்டு என்ன இவர் இவ்வளோ சுயநலவாதியாக இருக்காரு, ஒரு சின்ன பையனை நடக்க விட்டு இவர் மேலே உட்காந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்ட இவங்க எதுவுமே பேசாமல் ஒரு பெரிய மூங்கில் கொம்பு எடுத்து அந்த கழுதியை தலைகீழே கட்டி வீடு வரைக்கும் தூக்கிட்டே போகிறாங்க. கடைசியாக வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அங்கேருந்த வயசான ஒருத்தர் எதுக்கு இவ்வளோ தூரம் கழுதியை தூக்கிட்டு வரீங்க, அதால் நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனோட அப்பா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த வயசானவர் உங்களுடைய சொந்த புத்தியை நீங்கள் உபயோகிக்காமல் மற்றவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணதுனால தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிற விஷயம்லாம் கேட்டு அதுபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை நம்ம தொலைச்சிருவோம். எல்லாரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. நன்றி.